ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ரவா இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம அரிசி உளுந்து போட்டு இட்லி செஞ்சு சாப்பிடுவோம். அதாவது அந்த மாவை ஊற வைக்கணும், அதை ஆட்டணும், அதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா அந்த ரவா இட்லி செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னடா டிஃபன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ரவா இட்லி செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 10 நிமிஷத்தில் அவங்க விரும்புகிற மாதிரி சூப்பரான ஒரு டிஃபனை என்ன செஞ்சிடலாம், பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் இந்த ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி நல்ல கார சரமாக வச்சு அரைச்சி அதை தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதை அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒன்று தான் இந்த ரவா இட்லி. இந்த ரவா இட்லி பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி பண்ணும் போச்சு ரொம்ப சுவையாக வரும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ அந்த ரவா இட்லி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அது ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடலாம். இந்த நெய் நல்லா உருகட்டும். இல்லை நெய் பிடிக்காதவங்க நம்ம எண்ணெயோடு விட்டுக்கிடலாம். ஆனால் நெய் விட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த மணம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிடலாம், கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இவ்வளோத்தையும் நம்ம இது கூட போட்டுக்கிடலாம். இது அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். இது எல்லாம் நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. சிலவங்களுக்கு இந்த காஞ்ச திராட்சை வந்து பிடிக்காது, அப்படி பிடிக்காதுங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கிறேன். சிலவங்களுக்கு அந்த இனிப்பு வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம், பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1/4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை, கொஞ்சம் கருவேப்பில சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு லைட்டாக அப்படி வதக்கிக்கிடலாம். இஞ்சி தான் இதுக்கு ஹைலைட்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த மணம் அந்த இட்லியோடு சேர்ந்து அது வெந்து அப்படி சாப்பிடும் போச்சு சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி போடாமல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு காயம் போட்டுக்கிடலாம். இப்போ லைட்டாக அப்படியே வதக்கி விடுவோம். அடுத்தது கேரட் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கிறேன். இது வந்து அப்படியே அந்த இட்லிக்கு ஒரு கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சத்து நிறைந்ததும் கூட. சில பிள்ளைங்க கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க, இப்படி இட்லி கூட பண்ணி கொடுக்கும் போச்சு கண்டிப்பாக அவங்க அதை சாப்பிட்ருவாங்க. இது வேணும்னா போட்டுக்கிடலாம், இல்லைனா விட்டுறலாம். ஆனால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போது நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் எந்த பாத்திரத்தில் நம்ம எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். நான் இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு 1 பாத்திரம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ லைட்டாக அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கிடலாம். சில ரவை வறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருந்தா கூட நம்ம லைட்டாக அந்த நேரத்தில் அப்படியே சூடுபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கிடலாம். தீயை ரொம்ப கம்மியாக வச்சு வறுத்து எடுக்கணும். இப்போ வறுத்தெடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்படி நல்லா ஆற விட்டு அதை இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த பாத்திரத்தில் நான் ரவை எடுத்தனோ அதே பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக ரவை இருந்துச்சு, 3/4 அளவு தயிர் எடுத்துருக்கிறேன், 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கிடலாம். இது ரொம்ப போட வேண்டாம், 1 பிஞ்ச் அளவு போட்டுக்கிடணும், அவ்வளவுதான். அடுத்தது இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு பார்த்தே போடுங்க, காணலைன்னா நம்ம கூட கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ அப்படியே லைட்டாக அந்த தயிரோடு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். அதாவது 1/2 பாத்திரம் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு 1/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடலாம். தேவைன்னா நம்ம ஊற்றி பண்ணிக்கிடலாம். தண்ணி அதிகமாகிட்டுன்னு வைங்களேன் அந்த இட்லி நல்லா பொங்கி வராது, அப்படியே சப்பி போயிடும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி ஊற்றி நம்ம கிண்டுறது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சும் இந்த இட்லியை நம்ம பண்ணக்கூடாது. மிஞ்சி போனால் 10 நிமிஷம் அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அதாவது இந்த இட்லியை வந்து இட்லி தட்டில் ஊற்றும் போச்சுல நம்ம கையை வச்சு ஊற்றுற அளவுக்கு இருந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா
மாவுல தண்ணி நம்ம சரியா ஊத்தலன்னு அர்த்தம். இப்போ இட்லி தட்டல நம்ம எண்ணெய் ராவிக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க. இப்போ அந்த ரவலாம் லைட்டா ஊறி இருக்கும். இப்போ இந்த நேரத்துல நமக்கு தண்ணி தேவை பட்டுச்சு அப்படினா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ எனக்கு இது கரெகட்டான பக்குவத்துல இருக்கு. இப்போ இந்த இட்லி தட்டல நான் ஒரு ஒரு முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த மாவை ஊத்திக்கிடலாம். கையை வச்சு கூட நம்ம ஊத்திக்கிடலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த குளிக்கி நிரம்பி மேலா முடிய நம்ம ஊத்த கூடாது. அப்ப அது அவியம் போச்சுல அந்த கலரும் மாறிரும், அது நல்லா இருக்காது. அதனால கரெக்டா அந்த குளி நிரம்பற அளவுக்கு ஊத்துனாலே போதும். அடுத்து நம்ம தட்டு இட்லி தட்டு வைக்கும் போதுல ரெண்டு இட்லிக்கு நடுவுல ஒரு இட்லி இப்படி வர்றது மாதிரி இப்படி வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இந்த சமயத்துல நம்ம தூக்கி வச்சிரலாம். கரெக்டா 8 நிமிஷம் தான். இப்போ பாருங்க அவிச்சு எடுத்தாச்சு. 10 12 நிமிஷம் அப்பலாம் போக கூடாது. 8 நிமிஷம் அல்லது ஒரு 9 நிமிஷம் அவ்வளவுதான். எவ்வளவு அளவுக்கு சூப்பரா பொங்கி வந்திருக்குது பாருங்க. அப்படி சாஃப்ட்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதே அளவுகளோட நீங்க பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே ஆறட்டும், நம்ம கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நிம்மி அப்படியே எடுத்துக்கிடலாம். இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான், கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இதை சூடாக எடுத்து நம்ம பரிமாறணும் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.